வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை, சென்னை மற்றும் காஞ்சிபுரத்திலிருந்து. நாம் இன்னைக்கு வர இருக்கக்கூடிய கிருஷ்ண ஜெயந்தியை வரவேற்கிற விதமாக நிறைய பொருள் பார்க்க போகிறோம். இங்கே பார்க்குறது மட்டும் இல்லை, இதை விட பெரிய பெரிய கிருஷ்ணர் ராதே எல்லாம் நம்ம விளக்கு கடையில் இருக்காங்க அப்படின்னா கூட, இன்றைக்கி ரொம்ப அழகாக எல்லாருமே வாங்கக்கூடிய சைஸ், அதிகபட்சம் ஒரு 15 இன்ச்சுக்குள்ளே இருக்கக்கூடிய விக்கிரகங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம். அதுலேயுமே ரொம்ப ட்ரெண்டியான, போன வருஷம் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டியாக நம்மளுடைய விளக்கு கடையிலேருந்து நிறையா வீட்டுக்கு போனேன், இந்த கிருஷ்ணர்லேருந்து குட்டி லட்டு கிருஷ்ணா வரைக்கும் எல்லா கிருஷ்ணரையும் இந்த பதிவில் பார்க்கலாம். வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னாலே வந்து ஒரு குழந்தை கிருஷ்ணர் வச்சு அன்றைக்கி பூஜை பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாருடைய ஆசையாக இருக்கும். ஸோ நம்ம வீட்டில் எப்போதுமே அந்த கிருஷ்ணர் வந்து பர்மனண்ட்டாக இருக்கிற மாதிரி பித்தளையில் வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் ஆசையாக வந்து வாங்குகிறாங்க. அதுவும் இந்த கிருஷ்ணா போன வருஷம் ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருந்தார். ஸோ இவரோடையே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அழகாக ஒரு குழந்தை மாதிரி நம்மளே தூக்கி இப்படி கையில் வச்சுக்கிற மாதிரியான ஒரு உருவம், ரொம்பவே அழகு. இந்த மாதிரி கிருஷ்ணர் வாங்கி தொட்டில் கட்டி போட்டு அப்படியெல்லாம் கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடினவங்க நிறைய பேர் இருக்காங்க போன வருஷம். இந்த வருஷமும் அப்படி கொண்டாடணும்னு ஆசை இருந்தால் இந்த மாதிரி கிருஷ்ணர் பெரிய கிருஷ்ணராகவே வாங்கிக்கலாம். அதாவது குழந்தை கிருஷ்ணர், ஒரு 10 இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர், ரொம்ப அழகாக இவருக்கு வந்து மயில் பீலி வச்சு அலங்காரம் பண்ணி அப்படியெல்லாம் கூட நம்ம தொட்டிலில் போட்டு பூஜை பண்ணலாம். அது மாதிரி இது இருக்கிறதுலையே பெரிய சைஸு, குட்டியும் நிறையவே இருக்குது. அதையும் இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். லட்டு கோபால் அப்படின்னு சொல்லுவோம், இதில் நிறையவே சைஸஸ் இருக்குது. குட்டி சைஸ் தான் இப்போ பார்க்குறோம். பொதுவாக யாருக்காவது கல்யாணம் அல்லது கல்யாணம் ஆகிருக்கு அவங்கள பார்க்க போகிறோம் அப்படிங்கும்போது கிருஷ்ணாவோ பாலாவோ வாங்கிட்டு போகிறது வழக்கம். குட்டி கிருஷ்ணா எப்பவும் பூஜை ரூமில் வச்சுக்கிற மாதிரி குட்டியாக தவழ்கிற கிருஷ்ணர், கையில் லட்டோடு இருக்கக்கூடிய லட்டு கோபால், அது மாதிரி வெண்ணெய் தாலி கிருஷ்ணன்னு சொல்லுவாங்க, வெண்ணெய் பானையோடு இருக்கக்கூடிய கிருஷ்ணர், இவருமே ரொம்பவே ஃபேமஸ்ஸு. இவருமே இப்போது நல்லா குட்டி சைஸ்லேயே வந்திருக்காரு. மாதிரி தவழ்கிற கிருஷ்ணர் இன்னும் கொஞ்சம் மீடியம் சைஸில், ரொம்ப குட்டியும் கிடையாது ரொம்ப பெருசும் கிடையாது, ஒரு மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய தவழக்கூடிய கிருஷ்ணர். அவ்வளோ அழகு, அலங்காரமாக அவர் நகையெல்லாம் போட்டு அந்த கிரீடம் மாதிரி வச்சுருக்கிறது ரொம்பவே அழகாக இருக்குது. அது மாதிரி இந்த கிருஷ்ணா எப்போவுமே எல்லாருக்குமே பிடிக்கும். வெண்ணெய் பானையோடு உட்காந்துருக்கக்கூடிய கிருஷ்ணர், மரத்துக்கு கீழே வெண்ணப்பானையை தூக்கிட்டு வந்து கையில் வச்சிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு உருவம், அவ்வளோ அழகு. நிறையா பேர் கல்யாணத்துக்கு கிஃப்ட்டுக்காக இந்த மரத்தோடு இருக்கக்கூடிய கிருஷ்ணரை வாங்குவாங்க. அது மாதிரி இந்த சங்கு கிருஷ்ணர், சங்கு மேலே உட்காந்துருக்கக்கூடிய சங்கு கிருஷ்ணா அவ்வளோ அழகு. இதுவுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கலெக்ஷனாக இருக்கும். எப்போதுமே கிருஷ்ணா அப்படின்னா மாடோடு இருக்கிறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லி குட்டி சைஸ்லேயே மாடு கேட்பாங்க. ஸோ மாடோடு இருக்கிற மாதிரி, கோமாதாவோடு இருக்கிற மாதிரியான கிருஷ்ணர். அது மாதிரி ராதா கிருஷ்ணா, கிருஷ்ணரை நான் தனியாக வைக்க மாட்டேன் ராதாவோடு தான் வைப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கிருஷ்ணா ரொம்ப அழகான ஒரு சைஸு. 5 இன்ச்சு உயரத்தில் ரொம்ப அழகான ராதா கிருஷ்ணர். அதே மாதிரி அதே ராதா கிருஷ்ணர் பசுமாடோடையும் இருக்கிற மாதிரி, கோமாதாவோடு இருக்கக்கூடிய ராதையும் கிருஷ்ணரும் அவ்வளோ அழகு. அது மாதிரி ஊஞ்சல் கிருஷ்ணா, ஊஞ்சலில் அவ்வளோ அழகாக ஆடிட்டுருக்கக்கூடிய ஊஞ்சல் கிருஷ்ணா, இவருமே வெண்ணெய் பானையே பக்கத்தில் வச்சு ஊஞ்சல் மேலே ஏறி உக்காந்து அந்த வெண்ணையை சாப்பிட்டுட்டுருக்கிற மாதிரி, இதுவுமே வந்து யானை தந்தத்தில் இந்த ஊஞ்சல் அமைஞ்சிருக்கு, அவ்வளோ அழகாக இருக்குது. அது பக்கத்துலேயே ஒரு வெண்ணெய் பானையை வச்சுட்டு வெண்ணெய் சாப்பிட்டுக்கிட்டே இது பண்ணுற மாதிரியான ஒரு அழகு. அது மாதிரி நிறையவே கிருஷ்ணா இருக்குது. அதில் இந்த கிருஷ்ணா இன்னுமே ஸ்பெஷலாக இருக்கும். நம்ம இதெல்லாம் நிறைய பதிவுகளில் நாங்கள் காமிச்சிருக்கோம். கிருஷ்ணர் அப்படின்னு இந்த கிருஷ்ணர்லாம் வந்த புதுசில் நல்ல ஹைட்டாக ரொம்ப வெயிட்டு கூட கிடையாது. ஸோ இது வந்து ரொம்ப அழகாகவும் இருக்கும். ஒரு 10-11 இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர், பீடமும் ரொம்ப அழகாக இருக்கும். ஒல்லியாக ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கக்கூடிய கிருஷ்ணர். மாதிரி கோமாதாவோடு இருக்கக்கூடிய கிருஷ்ணர் நல்லா பெருசு தான், ஒரு 10-12 இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் தான் பார்க்குறோம். பக்கத்துலேயே மயிலோடையும் இருக்கார். ஸோ இது பார்க்கவே ரொம்ப அழகாகவும் இருக்கும். அது மாதிரி இப்போ பார்க்குற இந்த கிருஷ்ணர் பார்த்திங்கன்னா இன்னுமே வித்தியாசம், அழகாக ராதையும் கிருஷ்ணரும் ஒரு வனத்தில் சந்திச்சுட்டு நிற்கிற மாதிரி. ராதை வந்து ஒரு தண்ணி குடத்தோடு இருப்பாங்க,
கிருஷ்ணர் வந்து மரத்து மேலே உட்காந்துருப்பார், பக்கத்தில் மயில் இருக்கும். இது வந்து ரொம்பவே ஒரு ஒரு லவ்வர்ஸ் வந்து மீட் பண்ணுற மாதிரியான ஒரு சீன் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய கிருஷ்ணர். இந்த மரத்தோடையும் கவ்வோடைய அதாவது மாடோட இருக்கக்கூடிய கிருஷ்ணர் ரொம்பவே ஃபேமஸாக எந்த காலத்துலேயும் எல்லாராலையும் ரசித்து பார்க்கக்கூடிய கிருஷ்ணராக இருக்கார். ரொம்ப அழகாக மரம், அந்த மரமும் நல்லா நிறையா காய் பழம்லாம் காய்ச்சி தொங்குற மாதிரி, ரெண்டு மயில் அது மேலே நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி, கீழே அந்த நிறைவான மரத்துக்கு கீழே கிருஷ்ணர் மாடோட நிற்கிற மாதிரி ரொம்பவே அழகாக இருக்கக்கூடிய விக்கிரகம். இவரோட உயரம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 12 இன்ச்சு இவரோட உயரம் வரும். ஒரு இடத்துல அலங்காரமாக வைக்கணும் அப்படின்னு நினச்சா இந்த கிருஷ்ணர்லாம் அவ்வளோ அழகாக இருப்பாங்க. அது மாதிரி கோமாதாவோடு இருக்கக்கூடிய கிருஷ்ணர் தான் திரும்பவும் பார்க்குறோம். கிருஷ்ணர் வந்து மொத்தமே ஒரு 13-14 இன்ச்சு உயரத்தில் கோமாதா மயில் அவ்வளோ அழகாக இருக்கிற மாதிரி. அது மாதிரி இப்போ இந்த வருஷம் இது வந்து புதுசாகவே வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த கிருஷ்ணா அவ்வளோ அழகு. ராதையும் கிருஷ்ணரும் மரத்துக்கு கீழே நின்றுட்டுருக்கக்கூடிய காட்சி ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கும் சரி. ஏன்னா கிருஷ்ணர் வைக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதுக்காகவே நிறைய பேர் ராதாகிருஷ்ணா வைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இதை வந்து அலங்கார பொருளாகவும் வச்சுக்க முடியும். நம்ம பூஜைக்கு அப்படின்றத தாண்டி ராதாகிருஷ்ணா இருக்கிற இடம் நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கு கொடுக்கும் அப்படின்றதுக்காக வைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த சைஸு ரொம்பவே பிடிக்கும். மாதிரி ராதாகிருஷ்ணா தனித்தனியாக இருக்கிற மாதிரி 9-10 இன்ச்சு உயரத்தில் ராதையும் கிருஷ்ணனும் இப்படி சின்ன சைஸில் வர்றது கொஞ்சம் ரேரு தான். ஏன்னா இந்த சைஸ் வந்து முதல்ல 30 இன்ச்சில் வந்துட்டு இருந்தது, அதுக்கப்புறம் 24 இன்ச்சு, இப்போ 15-12 இன்ச்சு வரைக்கும் கூட வருது. இந்த 10 இன்ச்சு உயரத்தில் ரொம்ப அழகாக வந்திருக்கக்கூடிய ராதையும் கிருஷ்ணரும். அடுத்து நாம் பார்க்க போகிறதும் கிட்டத்தட்ட 12-13 இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய ராதை கிருஷ்ணர் ரொம்ப அழகு. நிறையா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நம்ம இந்தியர்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் வீட்டில் ராதாகிருஷ்ணர் வந்து வைக்கணும் அப்படின்ட்டு. அவங்களுக்கு வந்து அது நம்மளுடைய அந்த இந்திய பாரம்பரியத்தை காட்டுற விஷயமா இருக்குன்றதுனாலே நிறைய பேர் ராதாகிருஷ்ணா வாங்குவாங்க. இருக்கிறதுலையே 12 இன்ச் அதாவது 1 அடி உயரம் போதும், எனக்கு ரொம்ப பெருசு தூக்கிட்டு போக முடியாதுன்னு நினைக்கிறவங்க இந்த சைஸு வாங்கிட்டு போகிறாங்க. ஆக்சுவலி 30 இன்ச்சு 2.5 அடி வரைக்கும் நம்மக்கிட்ட ராதாகிருஷ்ணா இருக்காங்க. இதுவுமே ராதையும் கிருஷ்ணனும் சேர்ந்து இருக்கக்கூடியது, அழகாக திருவாச்சியோடு கொடுத்துருக்காங்க. தனியாக நீட்டாக அழகான ஒரு பீடத்தில் ராதையும் கிருஷ்ணரும் இருக்கிற மாதிரி கொடுத்து அதுக்கு தனியாக ஒரு திருவாச்சியுமே கொடுத்துருக்காங்க. அந்த இந்த ராதாகிருஷ்ணருக்கு திருவாச்சி எல்லாம் கிடையாது, ஒரு சின்ன பீடம். இப்போ நம்ம பார்த்த சைஸை விட கொஞ்சம் சின்ன சைஸு, பட் இதுவுமே வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ராதாகிருஷ்ணா, தொட்டில் கிருஷ்ணா, இப்படி நிறையா வகைகள் நாம் இன்றைக்கி பார்த்தோம். உங்களுக்கு இப்போ நம்ம பார்த்த அத்தனையுமே பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு இதில் உள்ள கிருஷ்ணர் ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிங்கனாலே போதும், அல்லது நம்மளுடைய விளக்கடை .com நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே கிருஷ்ணர் ஐடல் எல்லாமே காட்டும். இது தவிர நிறையவே காட்டும். ஏன்னா இப்போ இன்றைக்கி நாம் பார்த்தது பித்தளையில் இருக்கக்கூடிய கிருஷ்ணாவை மட்டும்தான் பார்த்தோம். இதை தவிர காப்பரில் இருக்குது, பஞ்சலோகத்தில் இருக்குது, நிறைய வெரைட்டி இருக்குது. நாம் இன்றைக்கி பித்தளையில் ஒரு 12-15 இன்ச்சுக்குள்ளே அதாவது 3 இன்ச்சு உயரத்துலேருந்து 15 இன்ச்சு உயரம் வரைக்கும் இன்றைக்கி நாம் பார்த்துருக்கோம். இன்னும் நிறையவே கலெக்ஷன் இருக்குது. கடைக்கு வந்தீங்கன்னா நீங்கள் நிறைய வெரைட்டியும் பார்ப்பீங்க. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.